ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிகிட்டு இருக்கேன். 100 Days 100 Videos சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 73 பார்க்குறோம். நம்ம நேற்று வாட்டர் டேங்க்கு, வாட்டர் சம்ப்பு இதோட கெப்பாசிட்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் நிறைய நண்பர்கள் கமெண்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நம்ம ஓவர் ஹெட் டேங்க் வந்து பிவிசியில் தான் வாங்கி வைக்கிறோம் எல்லோரும் மொட்டை மாடியில், அதனுடைய கெப்பாசிட்டியை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பற்றின சில விஷயங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக வாட்டர் சம்ப்பு, செப்டிக் டேங்க் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் பண்ணுவோம், அல்லது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுவோம். அதுக்கு எப்படி அந்த குவான்டிட்டியை, அதோடைய கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுன்னு நேற்றைய வீடியோவில் நம்ம பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, நிறைய நண்பர்கள் என்ன கேட்க வராங்கன்னா, அந்த வாட்டர் டேங்க்லாம் இப்போ நம்ம ஓவர்ஹெட் டேங்க் வந்து சிலிண்டர் ஷேப்பில், நம்ம பிவிசியில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி நம்ம குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது. பிவிசி வாட்டர் டேங்க் எல்லாமே உங்களுக்கு அதில் குவான்டிட்டி ஸ்பெசிஃபை பண்ணியே வருது. 500 liters, 1000 liters, 1500 ஸ்பெசிஃபை பண்ணியே வரும். அப்படி ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்ததுன்னா, இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு சின்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் அதுக்கான குவான்டிட்டியை கண்டுபிடிக்கலாம். அது டோட்டலாக அந்த சிலிண்டர் டைப்பில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நீங்கள் குவான்டிட்டியை அதில் கண்டுபிடிக்கலாம். வீட்டில் ஒரு பெரிய ட்ரம்மு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ பையார் ஸ்கொயர் ஹெச்ங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி கிடச்சிரும். என்னென்னா, அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கு இல்லையா நம்ம வாட்டர் டேங்க்கு, அதனுடைய ஹைட்டு அதை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அதான் ஹெச்சு. தென் பை ஆர் ஸ்கொயரில் பையோட வேல்யூ நமக்கு தெரியும், அது 3.14ங்கிறது. ஆர்ங்கிறது ரேடியஸ், அந்த டேங்கோட கீழே அடிபாகத்தை ஃபுல்லாக மெஷர் பண்ணிங்கன்னா அது டயாமீட்ரு, அதில் பாதி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ஆர். ஓகேயா, அப்போ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு அதோடைய ஹைட்டு போட்டிங்கன்னா என்ன வருதோ அதுதான் அதனுடைய கியூபிக் கெப்பாசிட்டி. அந்த கியூபிக் கெப்பாசிட்டியை ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் நம்ம நீங்கள் இன்ட்டு 28.3 போட்டிங்கன்னா ஆக்சுவல் லிட்டர்ஸில் அது கெப்பாசிட்டி கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த கெப்பாசிட்டியை கணக்கு பண்ணணும். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.